வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாடுகள், அதாவது ஒவ்வொரு நாடுகளும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம் ரெண்டுக்குமே ரிலேட்டடான டாபிக் தான். ஃபர்ஸ்ட், இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடுகள், ராட்லிப் எல்லை கோடுகள். அதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,323 கிலோமீட்டர். இந்தியா வங்கதேசத்தை பிரிக்கும் எல்லை கோடுகள், பூர்வாஞ்சல் எல்லை கோடுகள். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 4,096. இது என்ன நான் கடைசியாக சொல்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு எல்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்தியா பூட்டான் பிரிக்கும் எல்லை கோடுகள், இந்தியாவையும் பூட்டானையும் பிரிக்கும் எல்லை கோடுகள், இந்தோ பூட்டான் எல்லை கோடுகள். அதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 699. இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கும் எல்லை கோடுகள், மக்மோகன் எல்லை கோடுகள். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 3,380. இந்தியா ஆப்கானிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடுகள், டூரண்ட் எல்லை கோடுகள். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 106 கிலோமீட்டர். இந்தியா நேபாளத்தை பிரிக்கும் எல்லை கோடுகள், ரேடோலிஃப் எல்லை கோடுகள். இது லீ, ஓகேங்களா? ரேடோலிஃப் லீ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேடோலிஃப் எல்லை கோடுகள் 1,236. இந்தியா மியான்மரை பிரிக்கும் எல்லை கோடுகள், இந்தோ பர்மா எல்லை கோடுகள். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 1,643. இப்போ பாருங்கள், இந்த பிரிக்கும் எல்லை கோடுகள், 7 பிரிக்கும் எல்லை கோடுகள் பார்த்தோம். மொத்தம் டோட்டலாக 7. பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா வங்காளதேசம், இந்தியா பூட்டான், இந்தியா சீனா, இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா நேபாளம், இந்தியா மியான்மர்னு சொல்லி 7 பார்த்துட்டோம். இப்போ இதில் எல்எஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வங்கதேசத்தை பிரிக்கும் எல்லை கோடுகள், பூர்வாஞ்சல் எல்லை கோடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட கிலோமீட்டர் எவ்வளோ 4,096. இதுதான் உள்ளதுலே பெருசு, ஓகேங்களா? பெருசாக இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுகள் கிலோமீட்டரில். நெக்ஸ்ட், இந்தியா ஆப்கானிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடுகள், டூரண்ட் எல்லை கோடுகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 106 கிலோமீட்டர். இதான் உள்ளதுலே ஸ்மால், சின்னது. இந்தியா ஆப்கானிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடுகள் தான் சின்னது, அதான் எஸ்ன்னு போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வங்காளதேசத்தை பிரிக்கும் எல்லை கோடுகள் லார்ஜ், பெருசு. இந்தியா ஆப்கானிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடுகள் சின்னது, டூரண்ட் எல்லை கோடுகள், ஓகேங்களா? மற்றதெல்லாமே அதுக்கு நடுவில் தான் வரும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.